மூணு முட்டை இருந்தால் இன்றைக்கே இந்த ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். முட்டை, ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார், அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகர் இருந்தால் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யலான்னா, ஒரு போலில் மூணு முட்டை சேர்த்துக்கலாம். முட்டையோட வெள்ளை பார்ட் இருக்குல்ல, இதை மட்டும்தான் சேர்க்க போகிறோம். எக் யோக் சேர்க்க போகிறது இல்லை. ஸோ வெள்ளை பார்ட்டை வந்து இப்படி பிரிச்சுட்டு ஒரு போலில் சேர்த்துக்கோங்க. ரெண்டு முட்டை சேர்த்தாச்சு. இப்போ அடுத்ததாக மூணாவது சேர்த்துக்கலாம். இந்த எக் ஒயிட்டை வந்து நம்ம நல்லா பீட் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பிஸ்கர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பரவாயில்ல, இதே போல் ஹேண்ட் பிஸ்கர் இருக்குல்ல, இதை வச்சு கூட நீங்கள் இந்த ரெசிபியை செய்யலாம். இன்றைக்கி வந்து நான் எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு தான் செய்ய போகிறேன். இப்போ இந்த எக் ஒயிட்டை வந்து நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் சேர்த்தாச்சு, அடுத்ததாக வந்து ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளார் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வந்து சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டேன், அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்த பிறகு இதில் வந்து நம்ம வேனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். வேனிலா எசன்ஸ் சேர்க்கறது வந்து ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்த பிறகு இப்போ இதை வந்து நம்ம நல்லா பீட் பண்ணிக்கணும். இந்த முட்டை பார்த்திங்கன்னா நல்லா பீக் கன்சிஸ்டன்சி வரணும், அது வரலையும் இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்படி வரணும். நம்ம எடுத்து பார்க்குறப்ப அது வந்து கீழே விழக்கூடாது, இதுதான் பீக் கன்சிஸ்டன்சி. இப்போ இதில் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலர் சேர்க்கறதும் வந்து ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். உங்கள் கிட்டே எந்த ஃபுட் கலர் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் பிங்க் கலர் சேர்த்துருக்கேன். ஃபுட் கலர் சேர்த்த பிறகு திருப்பி வந்து ஒரு 30 seconds பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஒரு பேக்கிங் ட்ரீயில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பேக்கிங் ட்ரீயில் சேர்த்துக்கலாம். ஒரு ட்ரேயில் வந்து பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன், அதுக்கு மேலே இப்போ நம்ம ரெடி பண்ண எக் ஒயிட் இருக்குல்ல அதை எடுத்து வச்சுக்கலாம். எல்லாமே எடுத்து வச்சுட்டு இதை வந்து ஸ்பேட்டுலா வச்சு நல்லா இப்படி ஈவன் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இதே போல் நல்லா ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதை வந்து நம்ம பேக் பண்ணலாம் வாங்க. பேக் பண்ணுறதுக்கு 150 degrees Celsius வச்சுக்கோங்க. 30 to 35 minutes பேக் பண்ணிக்கலாம். இப்போ நான் பேக் பண்ணிவிட்டு காமிக்கிறேன், இது பேக் ஆகட்டும். பாருங்கள் ஒரு 35 minutes ஆகிடுச்சு, நம்மளோட க்ளவுட் கேக் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இது கொஞ்சம் ஆறட்டும், ஆறின பிறகு நான் எடுத்து காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கு நம்மளோட மக்ரூன்ஸ் இருக்குல்ல அதே போல் இருக்கும். மக்ரூன்ஸ் வந்து நல்லா சாஃப்டாக இருந்தால் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.